So hey viewers, Sri here. Welcome and welcome back to my VNR-VLOGING channel. So inni na enga vandirukken appdin pathina namma Madurai la kaalavasan bypass road la periya to and bypass road on irukum. So and road la irukra 12 mani biryani abingra kadai la vandirukken. Indha kadai patti theriyadhaanga Madurai la yaar avlo irukka maatinga. So vandha kadaiku maina vandha reason e vandha avanga biryani taste pannanum abingiradhaga da. And vandha andha 12 mani biryani abingra peru kadla enna irukku abingra na kandipa therinjaganum abingiradhaga vandirukken. And vandha na vandhone pathina vandha biryani vandha போய்கிட்டே இருங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு டப்பா டப்பா போகுது. அண்ட் வந்து கேட்டக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 kg வரைக்கும் சேல்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே இது வந்து வீக்கெண்ட்னா வந்து அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்வி மதுரையில் ஒன் ஆஃப் பெஸ்ட் பிரியாணி இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து நான் டிஷ்ஷஸ்மே என்னென்ன இருக்குங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து மெனுவே வந்து ஒரு லிமிட்டடான மெனு தான். ஸோ அதையுமே வந்து அவங்க டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து என்ன நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் முத்து விஜயன். கடை பேர் 12 மணி பிரியாணி, உங்களுக்குலாம் தெரியும். எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பைபாஸ் ரோட்டில் ஒரு ட்ரக்கில் தள்ளுவண்டியில் போட்டிருந்தோம். அப்போ நைட்டு 12 மணி வரைக்கும் பிரியாணி இருக்கும். ஸோ அது அப்படியே நேம் ஆகி 12 மணி பிரியாணி வச்சுட்டோம். லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த கடை ஓப்பன் பண்ணோம். இப்போதைக்கு இங்கே ஒரு பிரான்ச்சு, கேகனூர் ஒரு பிரான்ச் இருக்குது, புதூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, திருநூர் ஒரு பிரான்ச் இருக்குது. டோட்டலாக 4 பிரான்ச் இப்போதைக்கு இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் என்ன மெயினாக ட்ரை பண்ணலாம்னா, பிரியாணி மெயினாக ட்ரை பண்ணலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கிடைக்கும். மெயினாக என்னென்னா, பிரியாணி சூடாக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த பிரியாணி முடிய முடிய பிரியாணி அடுத்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரே டைமில் போட்டு சாயந்தரம் சேல்ஸ் பண்ண அந்த கான்செப்டே கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு வட்டா ஏற்றுறோம்னா அது ஒரு 1 hour அந்த டைமில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆஃப் அனில் கூட சில சமயம் முடியும். சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவி க்ரௌட் இருக்கும். பிரியாணி இல்லாமல் நீங்கள் சிக்கன் ஐட்டம், ஸ்டார்டர்ஸ் ஐட்டம் இருக்குங்கிட்ட 65 போன்லெஸ், தந்தூரி சிக்கன் ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் டிக்கா கொடுப்பாங்க, டிக்கா கபாப், அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த 3 colors ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். மற்றபடி மட்டும் பெரிய மெனுஸ் எதுவும் கிடையாது, சிம்பிளான மெனு. அதை குவாலிட்டியாக குவான்டிட்டியாக கொடுக்குறோம். இப்போ அஸ் ஆஃப் நவ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 நைட் 11:00 குறையும். 11 to 11. ஓகே, இப்போ ரேட் எல்லாமே பார்த்தேன், மேக்ஸிமம் 200 மேலே எதுவுமே போகல. அது வந்து குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஏற்றாமல் இருக்குது. அது வந்து பிரியாணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்ததும் பார்க்குறேன். அது வந்து ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. டப்பாடப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ பிரியாணி சேல்ஸ் ஆகும்? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டே பொறுத்து இருக்கும். ஓகே, வீக் டேஸில் யூஸ்வலாக ஒரு 150 to 200 kg வரையும் போகும். வீக்கெண்டில் சனில் அது அப்படியே டபுள் ஆகும். ஓகே, இப்போ நைட்டு வந்தாலுமே ஒரு பிரியாணி வந்து பிரியாணி சூடாக இருக்கும். இப்போ நைட்டு வந்து இதே மாதிரி திரும்ப வராது, 2 times மட்டும் வரும். 6 o'clock ஒன்று வரும், 8 o'clock ஒன்று வரும். அது மேக்ஸிமம் திடீர்னு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது தான். திரும்ப அந்த டைமில் பண்ணிட்டு அது வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரீசன்ஸ் அது. ஓகே. ஸோ ஹே விவர்ஸ், ஃபைனலாக வந்து ஃபுட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். ஸோ வந்து எந்த கடைக்கு வந்திருப்பேன் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து நிறைய பேர் இந்த கடைப்பு தெரிஞ்சிருக்கும். அது மதுரையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு அதை நான் ரிவ்யூ பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி,
இது வந்து டிக்கா வெரைட்டிஸ் வந்து மூணு ஃப்ளேவரில் இருக்குது. அடுத்து லாலிபாப்பு, அடுத்து வந்து கிரில் தந்தூரி. ஆமாம், தந்தூரி. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, தந்தூரி மைனஸ் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்து டெம்ப் ஆகவே இந்த வந்து லாலிபாப் தான் பார்க்கே வந்து செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து பிரியாணியை தான் கொடுக்க மரியாதை. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி, மட்டனா சிக்கனா இது பண்ணலாம். சிக்கன் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி, அண்ட் வந்து சிக்கன் பிரியாணியோட ஒரு பீஸும் வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் அ பைட். சிக்கன் பிரியாணி பட்டர் நானும் வந்திருக்கு. அண்ட் பிரியாணி பற்றி சொல்லணும்னா வந்து இன்னும் வேறு வேறு மசாலா ஃபுல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த ஸ்பைசஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. அந்த தம்மோட அந்த ஃப்ளேவர் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குது. வந்தாலும் பார்த்தேன் ஷூட் எடுத்துருந்து அப்படியே ஒரு நாலு சட்டினே பிரியாணி ஃபுல்லாக காலியாகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி. பிரியாணி மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணிப்போம். இந்த தம்மோட ஃப்ளேவர் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி காமனாக பண்ணிவிட்டு சிக்கனை சிக்கன் வச்சு கொடுப்பாங்க, மட்டன் மட்டன் வச்சு கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி பண்ணாமல் இன்னுமே தனித்தனியாக தம் பண்ணி பண்ணலாங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. பீஸை பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்ட்னஸ். செம்ம ஜூஸியான ஒரு மீட்டு. அண்ட் வந்து ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டேஸ்டாக இருக்குது. பிரியாணி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்த்தோன்னே நம்மளை அட்டெம்ட் பண்ண இந்த லாலிபாப், கியூட்டாக லாலிபாப்.
ஹாப்பி அண்ட் வந்து மசால் மீன் ஹோம் மேட் மசால் நல்லா ஃபீல் ஆகுது. செம்ம ஒர்த்து. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லாலிபாப்னு சொல்லணும், அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. செம்ம ஒர்த்து. அண்ட் வந்து இன்னொரு பீஸா போடுவோம், இப்போ வந்து ப்ராப்பராக சாப்பிடுவோம். ஓகே, வந்து லெமன் இருக்குது, லெமன் அப்படியே புளிஞ்சு விட்டு வழுக்குதுங்க, அப்படியே புளிஞ்சு விட்டு உங்கள் ஒரு பைட் கேமராமேன் ஒன்று கொடுத்துட்டு தரம் செம்ம தரம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாலிபாப் சாப்பிட்டாச்சு, பிரியாணிலாம் சாப்பிட்டாச்சு, தந்தூரி. தந்தூரியுமே வந்து ஒரு செம்ம லெக் பீஸ் மாட்டியிருக்கு, பார்க்கே ஜூஸியாக இருக்குது. பார்ப்போம், மயோ டிப் பண்ணி சாப்பிடுவோம். டிப் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒரு பைட்டு. இந்த அளவுக்கு சாப்பிட்டா அந்த தந்தூரி எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. பயங்கர சாப்பிட்டு நான் வந்து மயோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து செம கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு, அதுதான் வந்து ஒருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிக்கா வெரைட்டிஸ். டிக்காவில் மூணு பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஹரியாலி டிக்காவே டேஸ்ட் பண்ண பார்ப்போம். அந்த ராவான ஒரு மின்ட் ஃப்ளேவர் இருக்கும், இந்த நல்ல ஸ்வீட்டான மயோவுக்கும் செம காம்பினேஷன் இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. மயோக்காக என்ன வாங்கி சாப்பிடலாம் போல. நார்மல் டிக்கா ஃப்ளேவர் ஒரு பை சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் சிக்கனோ சாஃப்ட்னஸ் தாங்க நான் சொல்லி ஆகும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே பயங்கர சாஃப்டாக இருக்குது. பிரியாணி தான் சரி, சிக்கனாக சரி, லாலிபாப்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டிக்கலை எனக்கு ஸ்பெஷல் ஏற்படுச்சு அண்ட் ஹரியா டிக்கானா.
I am going to go to the house. நம்ம கன்சிஸ்டன்சில இருக்கிற இந்த பட்டர் சிக்கன் எடுத்து இந்த மட்டன் நான் கூட வச்சு பெருசா இருங்க போகுமா இந்த வாய்க்குள்ள பார்ப்போம். சூடாக இருக்குது பாருங்க, தெரியாத நம்ம இருக்கு வாயில் மொத்தமாக போட்டேன், லைட்டாக கொத்துருச்சு. டேஸ்ட் உண்மையாக சூப்பருங்க, செம்ம ஒர்த்தாக இருக்குது டேஸ்ட்டு. வேற என்னென்னலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மெயின் சொல்ல போகிறோம் பிரியாணி. சீரியஸாக ஒரு தண்ணி மசாலா அந்த டேஸ்ட்டே வந்து தண்ணியாக தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே வந்து சிக்கன் மட்டன் தனித்தனியாக செய்கிறது வந்து நல்லா டேஸ்ட் தெரியுது. அண்ட் லாலிபப் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அண்ட் வந்து மசாலும் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, சிக்கன் நல்லா தெண்டரிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டிக்கா அண்டு கிரில் வந்து சிக்கனோட சாஃப்ட்னஸ்னு சொல்லுவோம். கிரில் வந்து சாரி தந்தூரி, தந்தூரி வந்து இவ்வளோ சாப்பிட்டு நான் சாப்பிட்டதே இல்லை, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், உண்மையாக வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக சாப்பிட்ட இந்த பட்டர் நான் அண்ட் பட்டர் சிக்கன் கிரேவி வந்து சூடாக இருந்துச்சு, தெரியாம மாயில் போட்டேன், பின் விளைவு வேணாலும் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பட்டர் சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து நல்ல நிறைய இடத்துல வந்து நல்லா அந்த ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் தகத்தமாக இருக்கும், பட் வந்து அப்படிலாம் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்லாம் நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கடையோட டைமிங் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்க்குறேங்க, பை பை ஃப்ரம் ஸ்ரீ அண்ட் பாய்.